ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், கான்டாக்ட் 766-700-8999. இப்போது இந்த புக் ஃபேரில் வந்து முக்கியமான ஸ்டால்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டே வந்தோம். அப்போ வந்து இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக தமிழக அரசே ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க, பார்த்துருப்பீங்க. பக்தி இலக்கியங்கள், புராணங்கள், சிற்பக்கலைகள், திருக்கோயில் கல்வெட்டுகள், சமய சான்றோர் வரலாறு, தல வரலாறு ஆகியவர்கள் கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. அப்படியே உள்ளே வந்து பாருங்கள். சைவ சமய கலைக்களஞ்சியம் நூல்கள் தொடர்பாக எல்லாமே இதில் இருக்குது. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அறிஞர் பெருமக்கள்லாம் யார் யார், அவங்களுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதுக்கு ரொம்ப தெளிவாக போட்டிருக்கிறாங்க. அதே போல் தமிழ்நாட்டு கோயிலுடைய கட்டடக்கலை வந்து எப்படிப்பட்டது அப்படிங்கிறத குறித்து ரொம்ப அருமையாக எழுதியிருக்கிறாங்க. வள்ளலாருடைய வரலாறு அப்படிங்கிற நூலையும் வெளியிட்டிருக்கிறாங்க. அதை பாருங்கள், வள்ளலார் வரலாறு ரொம்ப ஒரு நல்ல அட்டைப்படத்தோட பதிப்பு குழு வெளியீடு இந்து சமய அறநிலையத்துறை. வள்ளலாரை பற்றிய ஒரு இந்த புத்தகத்தினுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 140 ரூபாய் தான். எல்லாமே ரொம்ப எக்கனாமிக்கலான ஒரு வெளியில் தான் விற்றுருக்குறாங்க. சிற்ப செந்நூல், அதாவது சிற்பங்கள் பற்றி மட்டும் வந்து பார்த்துக்கோங்க, அதை பற்றின ஒரு முழுமையான ஒரு நூலாக இந்த நூல் இருக்குது. அப்புறம் பக்தி தொடர்பான வினா விடைகள் இருக்குது. ரொம்ப நான் வந்து கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு பார்த்த ஒரு புத்தகம் இந்த புத்தகம் தான். அதாவது ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்பட்ட திருக்கோயிலோட சொத்துக்களுடைய விவரங்கள் என்னென்ன அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2022-23 மீட்கப்பட்ட சொத்துக்களோட விவரங்களை வந்து ஒரு புத்தகமாகவே போட்டிருக்காங்க. எந்தெந்த இடங்களில் வந்து சொத்துக்கள், கோயில் சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்துச்சு, அதில் வந்து எதையெல்லாம் வந்து தமிழக அரசு மீட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து படங்களோட பாருங்கள், விளக்கப்படங்களோட போட்டிருக்கிறாங்க. என்னை ரொம்ப ஈர்த்த இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேலண்டர் தான். இந்த கேலண்டர் வந்து பார்த்திங்கன்னா முருகர் சிலை, முருகர் தான் வந்து முதல்ல இருக்கிறாரு. ஸோ அதன் பிறகு அப்படியே வரிசையாக ஒருவருடைய சிலையெல்லாம் இருக்குது பாருங்கள். அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலுடைய அந்த இது போட்டு ஒரு ஒரு மாதத்துக்கும் முக்கியமான நாட்களெல்லாம் வச்சு போட்டிருக்கிறாங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இதில் அருள்மிகு ஒப்பிலியப்பன் திருக்கோவில் அதனுடைய ஒரு படம், அதே போல் அருள்மிகு மாசாணியம்மன் திருக்கோவில் ஆனைமலை அதில் இருக்கக்கூடிய ஒரு படம், அருள்மிகு ராஜ கோபாலசுவாமி திருக்கோவில் மன்னார்குடி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான திருக்கோயில்கள் திருப்பரங்குன்ற முருகர் கோயில். ஸோ இப்படியாக முக்கியமான கோயில்களுடைய கடவுள் வழிபாட்டு தலங்களுடைய படங்களை போட்டு இது எவ்வளோ விலைனா இது 100 ரூபாய் இல்லையா, இது 100 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஒர்த்தான ஒரு இதுதான். இதெல்லாம் வந்து ப்ரைவேட்டில் நம்ம பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். அதே போல் சொல்லியிருக்கக்கூடிய வாசகங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ திருப்புகழும் இருக்குது, 11 புராணங்கள் இருக்குது, வைணவமும் தமிழும் சைவமும் தமிழும் அப்படின்னு இருக்கிறாங்க. அறத்தால் அமையும் வாழ்வே அகிலத்தில் புனிதமானது முதலமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய வரிகள் இருந்திருக்குது. அப்படி இந்த பக்கம் கொஞ்சம் வாங்க. அதே போல் சைவ சமய கலை களஞ்சியம் பிற்கால தலங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது இதில் இருக்குது. தேவாரம், திருவாசகம், புராண நீதி கதைகள், திருத்தொண்டர் வரலாறு, அப்புறம் தனிப்பெருங்கரணின்னு ஒரு இயக்கம் ஒன்று ஆரம்பித்தாங்க இந்த ஆட்சிக்கு அமைந்த பிறகு. ஸோ தனிப்பெருங்கரணின்னு இயக்கம் ஆரம்பித்த பிறகு அவங்க போட்ட சிறப்பு மலரை வந்து ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறாங்க, வரலாறுக்காக மட்டுமே வெளியிட்டிருக்கிறாங்க. இதுவும் ரொம்ப நல்ல பக்கங்களோட ரொம்ப படிப்பதற்கு ஏதுவான ஒரு புத்தகமாக இதை வெளியிட்டிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல முயற்சின்னு நம்ம சொல்லலாம். உள்ளே வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் இருக்குது, ராமகிருஷ்ணர் வரலாறு, கம்பர் வரலாறு, அகத்தியரோட விடயங்கள், அதே போல் நான் கண்ட நால்வர் அப்படின்னு பாரதி, வஉசி, திருவிக்க இவங்களெல்லாம் பற்றி சாமிநாத சர்மா எழுதின புத்தகமும் இருக்குது. ஸோ இந்து சமய அறநிலையத்துறைக்காக தனியாக ஒரு ஸ்டால் போட்டு இதை வந்து ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ எங்களுடைய இங்கே இருக்க ஒரு நிர்வாகிகிட்ட நம்ம இதை கொஞ்சம் மேற்கொண்டு நம்ம சில தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சமய அறநிலையத்துறை மூலமாக முதன் முதலாக இப்போ தான் நாங்கள் தொடங்கியிருக்கோம்.
பதிப்பு பிரிவு மூலமாக மன்மோகன் முதலமைச்சரால் தொடங்கப்பட்ட இந்த பதிப்பு பிரிவு 108 அரிய ஆன்மீக புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறோம். வந்து இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சைவ சமய கலைக்களஞ்சியம் 10 தொகுதியில் வெளியிட்டிருக்கிறோம். இது வந்துமே கிடைக்காத ஒரு புத்தகம். வந்து இது வந்து மறுபதிப்பு செஞ்சு நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இதுவே எங்களுக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம். வந்து அது மட்டும் இல்லாமல் திருப்புகள் பகுதி 1, 2, 3, 4, 6 பகுதி இருக்குது. அது மாதிரி தேவாரம், புராணநிதி கதைகள் இந்த மாதிரி பல பகுதிகளில் உள்ளடக்கிய நூல்களை வச்சு வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் TNPSC குரூப் 7-8 தேர்வுகளுக்கான முக்கியமான புத்தகங்கள் இந்து சமய இணைப்பு விளக்கம், சைவ வைணவம், பக்தி துறை விண்ணாவிடை, வைணவம் தமிழம், இது போன்ற அரிய புத்தகங்கள் நம்ம கிடைக்கும். இது வந்து பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் வாங்கி படித்து பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எப்படிப்பட்ட ஈர்ப்பு இருக்குதுண்ணா, கவன ஈர்ப்பு இருக்குதா புதுசாக? ஏன்னா இது பார்க்கும்போது எல்லாரும் கொஞ்சம் ஈர்ப்பும் ஈர்க்கும் விதமாக தான் இருக்குது. அரங்கமே ரொம்ப அருமையாக அமைச்சிருக்கிறாங்க. ஆமாம், எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ், எப்படி இருக்கு? கண்டிப்பாக பொதுமக்கள் மத்தியில் வந்து ரொம்ப வரவேற்பு பெற்றிருக்கு. இதை விட இன்னும் அடுத்த வரக்கூடிய கண்காட்சியில் வந்து இன்னும் சிறப்பாக பண்ணுன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் வந்து தன்னுடைய கருத்துக்கள் வந்து சொல்லிட்டு வராங்க. இது அடுத்த கண்காட்சியில் இதை விட பெரிய அரங்கம் அமைத்து பொதுமக்களுக்கு வந்து அவங்க தேவைப்படக்கூடிய புத்தகங்கள் அனைத்துமே கொடுக்கக்கூடிய வழிவகைகளை வந்து செஞ்சுட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி. நன்றி.